வணக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கே. போத்தம்பட்டியில் உள்ள டோலிஸ் கிணலோட அடுத்த வீடியோ பதிவு. இப்போ இந்த புகைப்படத்தில் பார்க்குற இந்த டியூப்பு, இந்த ஃபனலு, இந்த கைப்பிடி கப்பு, இந்த மூன்றை வச்சு, இந்த மூன்று பொருளை வச்சு நம்ம பண்ணையில் எந்த அளவுக்கு டைம் சேவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போ பண்ணையில் சாப்பாடு போடுறாரு. இது பழைய மெத்தடு. அந்த ட்ரே மாதிரி இருக்கக்கூடிய செட்டப் வந்து ஒன்றில் தண்ணியும் ஒன்றில் சாப்பாடும் வைப்பாங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அதோட லாக்கு, அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி அந்த ட்ரேயை வெளியே திறந்து சாப்பாடை ஊற்றிட்டு திரும்ப லாக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த யூ கிளாம்பையும் போடுறாங்க. அந்த பெண்டு, எஸ் பெண்டு, அது போட்டால் தான் அது என்ன ஆகும்னா அது ஓப்பன் ஆகாது. இல்லைனா டப்பு டப்புன்னு நாய் அடிக்க அடிக்க அந்த கிளாம்பெல்லாம் ஈஸியாக ஓப்பன் ஆகிக்கிறோம், அந்த லாக் ஈஸியாக ஓப்பன் ஆகிக்கிறோம். அந்த யூ கிளாம்பு, எஸ் கிளாம்பு நம்ம போடுறதுனால தான் அது நாய் ஏறி டப்பு டப்புன்னு அடித்தா கூட அது இப்போ ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ புது மெத்தட் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு ஃபனலு, அந்த ஃபனலில் நம்ம டியூப்பு ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஃபனலை உள்ளே விட்டு, அந்த டியூப்பை உள்ளே விட்டு அந்த ஃபனலில் அந்த கப்பில் ஜக்கில் எடுத்து அதை எடுத்து அந்த பாத்திரத்தில் எடுத்து அழகாக ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு அழகாக அதோடய தட்டில் போய் விழுந்துடும். இப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி போய் விழுகுது பாருங்கள். ஸோ இப்போ இந்த முறையில் நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த ட்ரேயை ஓப்பன் பண்ணவே தேவையே இல்லை. அந்த எஸ்பெண்டை கலத்தணுன்னு அவசியம் இல்லை, லாக்கை ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, திரும்ப அந்த ட்ரேயை வந்து நம்ம வெளியில் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படியே நம்ம கரெக்டாக அந்த டியூபை மட்டும் ஒரு இன்ச்சு கேப்பு, அந்த வெல்டு மெஷை வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து ஒரு இன்ச்சு, அந்த ஒரு இன்ச்சு டியூப்பை வந்து நம்ம இந்த ஃபனலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து அந்த ஃபனலை உள்ளே சொறிட்டு இதை எப்படியோ ஊற்றுனீங்கனாலே போதும். அப்படி ஊற்றும்போது இந்த சாப்பாடு ஒரு சொட்டு கூட மிஸ் ஆகாமல், சிந்தாமல், செதறாமல் கரெக்டாக போய் அந்த பாத்திரத்தில் விழுந்துடும், அந்த தட்டில், பிளேட்டில். அப்படி அந்த பிளேட்டில் விழுந்துடுறது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு, இந்த ஒரு ட்ரே ஒரு ஒரு தட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ஃபுல்லாக பிடிக்கும். அந்த ஒரு கப்பு ஃபுல்லாக ஊதுனீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பிடிச்சிடும். அப்போ ஒரு ஒரு நாய்க்கு ஒரு கப்புன்ற அளவுக்கு நமக்கு பார்த்திங்கனா இதுவே போதுமானது தான். நம்ம சாப்பாடு பார்த்திங்கன்னா எப்பயுமே நாய்க்கு செமி சாலிடாக தான் கொடுப்போம். இதுதான் அந்த மூணு பொருள். ஃபனலு, ஃபனலை வந்து நம்ம வந்து சாதாரண தண்ணி அடிக்கக்கூடிய அந்த ஓஸில் வந்து ஒரு இன்ச்சு ஓஸை கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி ஒட்டியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மோந்து ஊற்றுறதுக்கான கைப்பிடியோட கப்பு. நம்ம கைப்பிடி இல்லாமல் அந்த இதை கப்பில் மோந்து ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்னாகும், நம்ம கையிலெல்லாம் சாப்பாடு படும், நம்ம கையில் படும், நம்ம கை சாப்பாடுக்குள்ளே படும், இதெல்லாம் இருக்கும். இந்த ஓஸ் பார்த்திங்கன்னா எப்படி ஒட்டியிருக்கோம் பார்த்துக்கோங்க. இந்த பெரிய லென்த்தான இருக்கக்கூடிய அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஓஸ் நம்ம எதுக்காக வச்சுருக்கோம்னா, இந்த ஃபனலு, ஃபனல் வந்து நல்ல பெரிய ஃபனலுங்க. அந்த ஃபனலை வந்து நம்ம இந்த டியூப்பு கூட அட்டாச் பண்ணியிருக்கோம். இது வந்து சாதாரண தண்ணி அடிக்கிற டியூப்பு தான். அதை கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி பேஸ்ட் போட்டு ஒட்டுட்டோம். இந்த டியூப்பு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம குழாயில் மாட்டக்கூடியது ஒரு ரெண்டு. இது வந்து தண்ணி ஸ்பெசிஃபிக்காக தண்ணி வைக்கிறதுக்காக, இந்த ஓஸ், இந்த ஓஸ் வந்து முழுக்க முழுக்க தண்ணி வைக்கிறதுக்காக. நம்ம அங்கங்கே டேப் போட்டிருக்கோம், எல்லா கூண்டுக்கும் ஒரு 20 அடி 30 அடிக்கு டேப் போட்டிருக்கோம். அப்போ அந்த டேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு எண்டை கோர்த்து விட்டுட்டு இன்னொரு எண்டில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உள்ளே விடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேட்வால்வு போட்டிருக்கோம். ஏன் கேட்வால்வ் போட்டிருக்கோம், கேட்வால்வ் போடாமலே நம்ம தண்ணி விடலாம்ல அப்படின்னா தாராளமாக விடலாம். அப்போ தண்ணி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கூண்டில் நீங்கள் தண்ணி விட்டுட்டு அடுத்த கூண்டுக்கு நீங்கள் போகும்போது அந்த கூண்டுக்கும் இந்த கூண்டுக்கும் அந்த இடைவெளி டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்டோ 4 செகண்டோ 5 செகண்டோ தண்ணி வேஸ்ட் ஆகும். அப்போ நம்ம பண்ணையில் 100 கூண்டு இருக்குது அப்படின்னா 100 × 5 செகண்ட் எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமார் 100 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும். குறைஞ்சபட்சம் 50 லிட்டர்லேருந்து அதிகபட்சம் 150 லிட்டர் வரைக்கும் வேஸ்ட் ஆகும். வேலையாட்கள் அந்த தண்ணியை எவ்வளோ சீக்கிரம் அடுத்ததுக்கு மாற்றுறாங்கன்றதை பொறுத்து தண்ணியோட வேஸ்ட் வந்து இது பண்ணும். இந்த இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை ஒரு இதுக்கு கூண்டுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு அடுத்த கூண்டுக்கு போய்ட்டு அங்கே போய் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது தண்ணி வந்து நமக்கு சேவ் ஆகும், தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து கீழே சிந்த கீழே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சொதன்னு சேரும் சகதியமாக ஆகிட்டுருக்கும். பாருங்கள் எப்படி குழாயில் மாட்டுறாங்க பாருங்கள். நம்ம அங்கங்கே இந்த மாதிரி டேப் ரெடிமேடாக போட்டு வச்சுருக்கோம், குழாயில் மாட்டிட்டாங்க, மாட்டிட்டு அந்த கேட் வால்வை திறந்துட்டாங்க அப்படின்னா தண்ணி அது வழியாக வர ஆரம்பிச்சிடும். வர ஆரம்பித்தோடனே நம்ம இதுக்குள்ளே ஒரு இதில் சாப்பாடு பார்த்திங்க எப்படி வைக்கிறோம்னு, இப்போ இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேட்டு பார்த்திங்கன்னா தண்ணிக்காக வண்டி, ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாடு, ஒரு பிளேட்டில் தண்ணி. எப்பயுமே உள்ளுக்குள்ளே இருக்கிற பிளேட்டில் வந்து தண்ணியும் வெளியில் இருக்கிற பிளேட்டில் சாப்பாடும் வைப்பாங்க. பாருங்கள்
இதை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா தண்ணி வந்துடுது. ஸோ இந்த முறையும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரேவை வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை. எதுக்காக இந்த ட்ரே ஓப்பன் பண்ணி போட மாட்டேங்கிறோம் அதை விட இது அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ட்ரேயை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 100 ட்ரேவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அப்போ ஒரு ட்ரேவுக்கு 1 நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட, 100 நிமிஷம் இல்லை குறைஞ்சபட்சம் 30 செகண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 50 நிமிஷம் ஆக, 50 நிமிஷத்தை வந்து சேவ் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா டெய்லி பண்ணுறோம், காலை பண்ணுறோம், மாலை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஒரு நாளைக்கு காலையில் 1 அரை மணி நேரம், சாயந்தரம் 1 அரை மணி நேரம், 1 மணி நேரம் சேவ் பண்ணுறோம், இல்லை காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், மொத்தம் 2 மணி நேரம் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லி ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் பார்த்துக்கோங்க, 1 மாதத்துக்கு எத்தனை மணி நேரம் பார்த்துக்கோங்க, 1 வருஷத்துக்கு நம்ம எத்தனை மணி நேரம் சேவ் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வேலையாட்கள் மாறிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில், லீவில் போகிறாங்க இல்லை ஏதோ உடம்பு சரியில்லை, வேறு ஆள் நம்ம புதுசாக ஆள் கொண்டு வந்து வேலைக்கு வைக்கிறோம் அப்படின்னுமா, அவங்களாம் வந்து நாய்க்கு பயந்துப்பாங்க, நாயை வந்து ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் பழகிட முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்ம சாப்பாடு தண்ணி ஈஸியாக நம்ம நாய்களுக்கு கொடுத்துக்கலாம். நம்ம ஆள் இல்லைன்னா கூட கூண்டுக்குள்ளே இருக்க நாய்களுக்கு ஈஸியாக சாப்பாடும் தண்ணியும் நம்ம எதையுமே திறக்க தேவையில்லை, கேட்டை திறக்க தேவையில்லை, மெயின் கேட்டை ஓப்பன் பண்ண தேவையில்லை, சாப்பாடு வைக்கக்கூடிய அந்த ட்ரே கேட்டையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஒரு முறையில் பண்ணிக்கலாம். இது வந்து டைம் கன்சியூமிங் ஜாப்பு, சேஃப்டி ஜாப்பு, அது மாதிரி வாட்டர் சேவ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். அதுபோக சாப்பாடையும் நம்ம சேவ் பண்ணலாம். இந்த இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரே கீழே இருக்கக்கூடிய ட்ரேவை நீங்கள் அடிக்கடி திறந்து டெய்லி மூடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட, அந்த பற்ற வச்சுருக்கக்கூடிய அந்த கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அது அந்த பற்ற வைப்பெல்லாம் கொஞ்சம் விட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. என்ன தான் இரும்பில் பற்ற வச்சாலும் டெய்லி 2 வாட்டி 3 வாட்டி நம்ம திறந்து மூடும்போது, வருஷக்கணக்காகும்போது அந்த பற்ற வைப்பு ஜாயிண்டு கொஞ்சம் விரிசல் விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த முறை பயன்படுத்தி இதுதான் நம்ம கொடுக்குற சாப்பாடு. செமி சாலிடாக தான் இருக்கும் நம்ம நாய்களுக்கு, எப்பயுமே சாலிடாக கொடுக்க மாட்டோம், லிக்யூடாகவும் கொடுக்க மாட்டோம், செமி சாலிடாக தான் கொடுப்போம். ஏன் செமி சாலிடாக கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், கிங்கு கருப்பனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த கிங்கு கருப்பன் அந்த சாப்பாடை எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். நாக்கு வச்சு நக்கி தான் சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள். அப்போ நாக்கு வச்சு நக்கி சாப்பிடக்கூடிய இந்த விலங்கினங்களுக்கு நம்ம சாப்பாடு தண்ணி இந்த மாதிரி தான் கொடுக்கணும், கூழ் மாதிரி தான் கொடுக்கணும். அப்படி தான் நாக்கில் அள்ளி சாப்பிடும் நாய், வாயில் கடித்து சாப்பிடும், இன்னொன்று நாக்கில் அள்ளி சாப்பிடும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சாப்பாடை வச்சிங்க, சாலீடாக வந்து சாப்பாடு வைக்கிறீங்கன்னா அதை எப்படி சாப்பிடும் நாக்கில் அள்ளி, சிரமந்தேன். இதே கறியை போட்டிங்கன்னா கடித்து சாப்பிடும், அது பிரச்சனை இல்லை, சாப்பாடை அள்ளி சாப்பிட்றதே அதுக்கு சிரமம். அதனால தான் நாய்களுக்கு எப்பயுமே கூழ் மாதிரி தான் சாப்பாடு வைக்கணும். அப்போ தான் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா அது அள்ளி குடிக்கும், சாப்பாடையும் அது அள்ளி தான் குடிக்கும். இதில் நல்லா தெரியும் உங்களுக்கு, கிங்கு கருப்பன் வீடியோவில் உங்களுக்கு நல்லா காமிச்சிருப்போம். நாக்கை வச்சு தான் அதை அள்ளி சாப்பிடும், எல்லா நாயுமே நாக்கை வச்சு அள்ளி சாப்பிடும். பார்த்துக்கோங்க, இது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு, டைம் சேவிங் ஜாப்பு, யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ 2 மணி நேரம் பண்ண வேண்டிய அந்த வேலையை பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் நம்ம முடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த வாளியில் வந்து சாப்பாடை அங்கங்கே எடுத்து வச்சுருவாங்க, எல்லா சைடும் வந்து வச்சுருவாங்க, வச்சதுக்கப்புறம் எடுத்து மோந்து ஊற்றிடுவாங்க. இதுதான் ஆயுதம், முக்கியமான ஆயுதம், பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.